ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஹெவன் டிவி வாயிலாக அதிகாலை ஜெப நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இப்போது நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகா உன்னதமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சகல கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாள் காலை நேரத்திலும் உம்மை துதிக்கும்படி தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை தியானிக்கும் தியானம் எங்களுக்கு இனிதாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உலையில் மெழுகு போல் உருகுதென் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதென் நெஞ்சம், அலையாகும் திருவடி வணங்கி நீ தஞ்சம், திருப்பாதம் சீராமல் இருப்பினோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பினோ, திருப்பாதம் சீராமல் இருப்பினோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பினோ. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை நேரத்திலே உம்மை தியானிக்கும்படி இந்த அதிகாலையில் உம்முடைய பாதப்படியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை நிரப்பி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் பாடல் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படும். எங்கள் ஜபத்தை ஏற்று இந்த நாள் முழுவதும் அப்பா நீரங்களை உம்முடைய கிருபையினால் நிறைத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்று நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் இன்றுரைத்தீ, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ, கவலைப்படாதீர்கள் இன்றுரைத்தீ, காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீ. அல்லேலூயா. தந்தம்மை ஆதரிப்பி
தந்தம்மை ஆதரித்தி கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் கிறிஸ்துவுக்கே மகிமை கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்போது நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தரை ஆராதித்து அவருக்குள்ளாக சந்தோஷப்படுவோம் ஹல்லேலூயா 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 கர்த்தரை ஆராதிக்கும் நிலையிலே நாம் கடந்து வருவோமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்தவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்றென்றும் ஜீவித்திருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் 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 மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே உயிரோடு இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உயிரோடு எழுந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர் ஹல்லேலூயா பிதாவின் வலது பரிசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்காக வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் ஆமென் உமக்கே ஆராதனை உமக்கே ஸ்தோத்திரம் உயிரோடு எழுந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றென்றும் ஜீவித்திருக்கிறவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜீவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 மகிமையின் தேவனே மகத்துவம் உள்ளவரே ஆமென் எங்களுக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணுகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீரே அந்த ஆவியானோர் மூலம் கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வாசமாக இருக்கிறீரே இவ்விதமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உம்முடைய மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா
ஜீவனின் அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீர் மறித்தும் இன்றும் ஜீவிக்கிறவர், உமக்கே துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்றவர், ஹல்லேலூயா. நீர் ஜெயம் கொண்டவர். ஜெயம் கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஜெயம் கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமான தாவீதின் திறவுகோள்களை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் வல்லமையான கிரியைகளை செய்வதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறவரே, இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலும் கூட உம்முடைய கிரியைகளை எங்களுக்குள்ளாக நீ நடப்பிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாவுக்கீனமான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். அப்பா, கவலைகள் பாரங்களை வற்றை எல்லாம் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாற்றி போடுகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனங்களை நீக்கி பலப்படுத்துகிற தேவ வல்லமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்க நீ தந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம். இப்போது உம்முடைய வார்த்தையை தியானிக்க, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை உமக்குள்ளாய் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் எங்களை வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போது நாம் முதலாவதாக பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போமா? இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்போது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தருவீராக. அவர்களுடைய வாழ்விலே நீர் கூட்டி கொடுத்திருக்கிற அந்த புதிய வருஷத்திலே அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் அதை உம்மிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வழிநடத்தும், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து நடத்தும், ஆசீர்வதியும். அப்படியே விவாக நாள் காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியப்பா. ஒவ்வொரு தம்பதிகளிடத்திலே உம்முடைய அன்பு நிறைவாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உமக்குள்ளாக உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற சந்தோஷமுள்ள சாட்சியுள்ள குடும்பங்களாய் உமக்காக ஜீவிக்க தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம், அதனுடைய முதல் 7 வசனங்களை நாம் இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 1-7 வரையுள்ள வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவனைப் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி,
நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அது அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். நாம் வாசித்த இந்த வேத பகுதி இயேசு உயிர்த்தெழுந்த நாள் காலையில் நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை நேரத்திலும் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த அருமையான சகோதரிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது இந்த நாளில் நமக்கும் சொல்லப்படுவதாக. ஆண்டவருடைய வசனத்தில் நாம் வாசித்தோம், பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த நாள் காலை நேரத்தில் ஒரு நல்ல நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எதிர்பார்த்து வந்தது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் சரீரத்துக்கு ஏதாவது செய்வதற்காக வந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்த காரியம், பார்த்த காரியம் முற்றிலும் வேறுபட்டதாக, மிக சந்தோஷம் கொடுக்கிறதாக இருந்தது. துக்கத்தோடு வேதனையோடு வந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த செய்தி, அந்த சூழ்நிலைகள் அனைத்தும் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அதிர்ச்சியான ஒரு சந்தோஷம், சர்ப்ரைஸான விஷயமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரிகளை, இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள்? பரிசுத்த நாள் காலை தான், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளை தான். ஆனால் துக்கமும் வேதனையும், சரீர கஷ்டங்களினால் உண்டாயிருக்கிற மனச்சோர்வுகள் என்று பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வருகிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இது ஒரு மகிழ்ச்சி. இதுபோல் இந்த நாளில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த செய்தி உங்கள் இருதயங்களை நிரப்புவதாக. இதுவே உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது அவர்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவரை காண்பீர்கள், இந்த செய்தியை நீங்கள் போய் சொல்லுங்க, சகோதரருக்கெல்லாம் சொல்லுங்க என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நமக்கும் தேவன் தருகிற ஒரு செய்தி அதுதான். நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் அனுபவித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாள் காலை தான் நீங்கள் இதை அனுபவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இதை முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். அவர் மரித்தவர் மரித்து அப்படியே மண்ணோடு போய்விடவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார், இன்றும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். நாம் தவறுகள் செய்யும்போது, குறைகள் வரும்போது, இல்லை நம்மிடத்தில் ஏதாவது தேவைகள் நமக்கு வரும்போது, எந்த காரியமானாலும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி ஒரு வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்தானே. இந்த நாளில் அதை நாம் விசுவாசித்து சந்தோஷப்படுவோம். மட்டுமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நாம் சகோதரருக்கு, நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை போய் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நாளில் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. மட்டுமல்ல, அதை சீக்கிரமாய் புறப்பட்டு போய் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. என்ன செய்தி? பயப்படாதிருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். அடுத்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியும் கொடுக்குது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள் என்கிற செய்தி. அப்போ சீக்கிரமாய் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியமாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த நாள் காலை நேரத்தில் நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அதில் வாசித்தோம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளை. அப்போ இன்று இந்த நாளின் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விருதாவாக விடவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள் அவர் தருகிறார். நாம் பெற்று பலனடைகிறோம். அது மட்டுமல்ல, அதை நாம் பலனடைந்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கும்படி தீவிரமாய் சீக்கிரமாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியே நாம் செய்வோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? முதலாவது நாம் கேட்ட இந்த வார்த்தையை மனதில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம்.
ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உயிர்த்தெழுந்தவராக எங்களுக்கு வெளிப்படுகிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் ஏற்கனவே நீர் உயிர்த்தெழுந்தவர், நீர் உயிரோடு இருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காக வீற்றிருக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். இந்த சந்தோஷம், இந்த விசுவாச வார்த்தைகள், இந்த தைரியப்படுத்துகிற வார்த்தை எங்கள் உள்ளத்தை நிரப்புவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை நேரத்தில் நிரப்புவதாக அப்பா. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை நிரப்புவீராக. அன்று தூதன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்களே, ஓடி போய் சொன்னார்களே, அதற்குள்ளாக நீரும் அவர்களுக்கு வெளிப்பட்டீர் அல்லவா. அது போல இந்த காலை நேரத்திலே அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை உள்ளே எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலினால் கிடைக்கிற பலன்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டப்பா. நீர் உயிரோடு இருக்கிறவர் அல்லவா, நீர் மரித்தவர் அல்ல, இன்றும் ஜீவிக்கிறீர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் மரித்து உயிர்த்தெழுந்தவர், அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த வல்லமை, அந்த பலன், அந்த தைரியம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. அவர்கள் உம்மால் நிரப்பப்பட்டு இன்னும் அநேகருக்கு இந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை சொல்ல கிருபை தருவீராக. கர்த்தர் பலப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் பலத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புகிறபடினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த உயிர்த்தெழுதலின் உயிர்த்தெழுந்த நாள், நீர் உயிர்த்தெழுந்த இந்த மகிமையான நாள் காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை காத்தீர், வழி நடத்தினீர், எங்களோடு கூட இருந்தீர். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் கூட இருந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா பலவீனங்கள், கஷ்டங்கள், வியாதிகளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து செல்லுவதாக. அவர்கள் வியாதி படுக்கையை மாற்றுவதாக அப்பா. எழுந்திரு என்று உம்முடைய வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே. சுகமாகு என்று சொல்லும் அப்பா. கட்டப்படுவாயாக என்று சொல்லும் ஆண்டவரே. அவர்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக அப்பா. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் வியாதியாய் படுக்கையில் இருக்கிறவர்கள், தங்கள் வியாதிகளை சுமந்து கொண்டே தங்கள் கடமைகளை செய்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் பிரசன்னம் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருவதாக அப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் தாமே சாவுக்கீனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வசனம் சொல்லுகிறதே அப்பா. நித்திய ஜீவனுக்காக உயிர்ப்பிக்கிற நாளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போதே அவ்வப்போது எங்களுக்குள்ளாய் உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவையாயிருக்கிறது தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எழுப்பி விடுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நாள் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற நாள் அப்பா. உம்மை துதிக்க வேண்டிய நாள். இது உமக்குரிய நாள். உமக்குரிய இந்த நாளை உமக்காகவே செலவு பண்ண கிருபை தருவீராக. விசேஷமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே வாஞ்சியோடு ஆலயங்களிலே போய் ஆராதிக்கட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும். உமக்குரிய நேரத்தை உமக்கு செலவு பண்ணட்டும் அப்பா. இந்த கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காகவே செலவு பண்ண அதிகமான கிருபைகளை தருவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல பரிசுத்தவான் ஆராதனை இந்த நாளில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இறங்குவதாக. சபைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. உம்மை கூடி கூடி ஆராதிக்கிற இடங்களிலே தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மிஷனரிகளுடைய ஆராதனைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்துகிறோம் அப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடும் பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் ஆராதிக்கிற இடங்களிலே உம்முடைய வல்லமையான உயிர்த்தெழுதலின் பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. வல்லமையான கிரியைகள் நடக்கட்டும். எதிர்ப்புகள் மாறி போகட்டும் அப்பா. நீர் அனுகூலரா இருந்து ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ஹெவன் டிவி வாயிலாக
நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவ பிரசன்னம் தேவ கிருபை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களிலும் இந்த நாளில் உம்முடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஊழியங்களிலே உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு உம்முடைய கிருபைகளை கொடுப்பீராக. இந்த நாளிலும் ஏராளமான ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை தந்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் நிற்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை ஏற்று நடத்தும். உம்மை துதிக்கிற துதியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தி வாழுகிற ஜனமாக நாங்கள் உம்மை அப்பா மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் சந்தோஷமும் உங்களை அதிகமாய் நிரப்புவதாக. ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்.